ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழரசன். இந்த வீடியோவில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மாதவன் ப்ரோ கொடுத்த இந்த ஆயிலை யூஸ் பண்ணி ஒரு சில பேருக்கு சைடு எஃபெக்ட் வந்திருக்கு. அப்புறம் இன்னொரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சளி பிடிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சளி பிடிக்குது அப்படின்றது வந்து இப்போ நான் கூட நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு யாராவது சளி பிடிக்குது அப்படின்னா நீங்கள் நைட்டில் ஆயில் அப்ளை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். நிறைய பேருக்கு நான் அட்வைஸ் பண்ணிக்கிறது என்னென்னா, நைட்டில் நீங்கள் ஆயில் வைக்காதீங்க. பாடி வந்து ரொம்ப கோல்டாகும், கூலிங் ஆகும் நைட்டில் தூங்கும் போது. ஸோ இன்னும் இந்த ஆயில் வைக்கும் போது பாடி இன்னும் குளிமையடையும். ஸோ உங்களுக்கு ஜலதோஷம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கோல்டு வரது சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இருக்காது, ஒரு சில பேருக்கு அப்படி இருக்கும். ஸோ வந்து நிறைய பேர் இந்த ஆயில் வைக்கும் போது பகலில் நான் வெளியில் போயிடுறேன், ஆயில் என்னால் வைக்க முடியல, ஸோ நைட்டில் தான் வைக்கிற மாதிரி இருக்குது, நைட்டில் நான் வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. ஏன்னா இப்போ நமக்கு சளி பிடிக்கும் போது சில பேருக்கு வந்து நமக்கு தலதோஷம் பிடிச்சி கோல்டு ரன்னிங் நோஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சில பேர் நினச்சிக்கிறாங்க எனக்கு வந்து உடம்புக்கு ஒத்துக்கல ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம என்ன பண்ணுறோம், சிட்ரிசன் டேப்லெட் வாங்கி போடுவோம். அது அடுத்த ஒரு 2 மணி நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நல்ல தூக்கம் வரும், நல்ல இது வந்து கோல்டு ரன்னிங் நோஸ் வந்து ஸ்டாப் ஆகிடும். அடுத்த ஒரு வாரத்துக்கு சளி வந்து கட்டி ஆகிடும். அதை கொண்டு வர வெளியே கொண்டு வரதுக்கே பெரும்பாடாக இருக்கும். சளி தலதோஷம் பிடிக்குது அப்படின்னா நம்ம உடம்பு வந்து கூலிங்கிலிருந்து கோல்டு ஹீட்டுக்கு போகும்போதோ இல்லை ஹீட்டிலிருந்து கோல்டுக்கு வரும்போதோ நம்ம பாடி வந்து ரியாக்ட் பண்ணி அதுக்காக நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கழிவுகளை இந்த மாதிரி வந்து ரன்னிங் நோஸ் மூலமா வந்து வெளியே கொண்டு வரும். ஸோ அது வந்து ஒரு ஹார்மோனல் சேஞ்சஸ், அது நிறைய ப்ராசஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் வெளியே கொண்டு வரும். அது வந்து நம்ம முடிஞ்ச வரை ரன்னிங் நோஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா சளியை சிந்தி அந்த அதை வந்து வெளியே ஏற்றுறது தான் ரொம்ப நல்லது. சில பேர் வந்து அதை வெளியே வரவே கூடாது, எனக்கு டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரையெல்லாம் போட்டு கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க. நீங்கள் அந்த மாதிரி கோல்டு இருக்குது அப்படின்னா சளியை சிந்திடுங்க. நீங்கள் நைட்டில் தான் உங்களுக்கு டைம் கிடைக்குது, நைட்டில் தான் எனக்கு அப்ளை பண்ண முடியும்னா தாராளமாக நைட்டில் அப்ளை பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கோல்டு வந்தால் நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கோங்க. அது கோல்டு வரது மிகப்பெரிய தப்பும் கிடையாதுன்னு நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அப்புறம் ஒரு சில பேர் கேட்குறீங்க, எனக்கு வந்து ரிசல்ட் லேட் ஆகுது, ஏன் இன்னும் வரல, எனக்கு 1 மாதம் ஆயிடுச்சு ஏன் ரிசல்ட் வரல. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா 3 நாளில் முடி வந்துருச்சு, 7 நாளில் முடி வந்துருச்சு, 10 நாளில் முடி வந்துருச்சுன்றாங்களே, நான் 1 மாதமாக யூஸ் பண்ணுறேன் எனக்கு எதுவும் வரலையே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்ருக்கிறீங்க. ஸோ உண்மையை சொல்லணும்னா இப்போ 2 ஃப்ளேவரில் ஒரு மாதவன் ப்ரோ ஆயில் கொடுத்துட்ருக்காரு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா கோகனட் ஃப்ளேவர், இன்னொன்று வந்து லேவெண்டர் ஃப்ளேவர். ஸோ இதில் லேவெண்டர் ஃப்ளேவர் முன்னாடி நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா லேவெண்டர் ஃப்ளேவர் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. லேவெண்டர் ஃப்ளேவர்லேயும் இப்போ ரெண்டுமே தான் கொடுத்துட்ருக்காரு. பட் இடையில வந்து கோகனட் ஃப்ளேவரும் கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த கோகனட் ஃப்ளேவர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரிசல்ட் கொஞ்சம் டிலே ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கண்டிப்பாக ரிசல்ட் அவங்களுக்கும் வருது, வராமல் போல், ஆனால் ரிசல்ட் லேட் ஆகுது. கொஞ்சம் இயர்லியாக ரிசல்ட் வருது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா லேவெண்டர் ஃப்ளேவர் தான். இது வந்து நிறைய பேர் சொன்ன ஃபீட்பேக்கில் தான் நான் வந்து கேட்டுட்டு நான் வந்து சொல்கிறேன். நான் என்னுடைய இதில் நான் சொல்லலை, லேவெண்டர் ஆயில் யூஸ் பண்ணும்போது எனக்கு நல்ல ரிசல்ட் இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்குமே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்கள் என்ன ஃப்ளேவர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதனாலையும் சில பேருக்கு வந்து ரிசல்ட் லேட் ஆகுது. வெயிட், இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும். நேற்று வந்து நம்ம சேனலில் கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். என்னென்னா மாதவன் ப்ரோ கொடுத்த இந்த 2 ஃப்ளேவர் ஆயிலில், கோகனட் ஃப்ளேவர் ப்ளஸ் லெவெண்டர் ஃப்ளேவரில் எந்த ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எந்த ஃப்ளேவர் உங்களுக்கு ரிசல்ட் நல்லா வருது, சீக்கிரமாக வருது, எதை நீங்கள் பெட்டராக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அதில் நிறைய பேர் வந்து எதுக்கு ஓட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கோகனட் ஃப்ளேவருக்கு தான். ஆனால் நான் இப்போ சொன்னது லெவெண்டர் ஃப்ளேவர். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஏன் மாற்றி சொல்கிறேன் அப்படின்னு நினைப்பீங்க. பட் உண்மையாலுமே நிறைய பேருக்கு வந்து லேவெண்டர் ஃப்ளேவர் எது, கோகனட் ஃப்ளேவர் எது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியல. மாதவன் ப்ரோ இதுக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பார், கோகனட் ஃப்ளேவர் எனக்கு ரிசல்ட் நல்லா வர மாதிரி தெரியுது, சீக்கிரமாக வர மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அதனாலே நிறைய பேர் வந்து கோகனட் ஃப்ளேவர் வாங்கியிருப்பீங்க. ஆனால் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் ப்ளஸ் நம்மக்கிட்ட நம்மளுடைய வியூவர்ஸ் நிறைய பேர் என்னுடைய இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணதும் கமெண்ட்ஸில் ரிப்ளை பண்ணதும் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு சொன்னதெல்லாம் லேவெண்டர் ஃப்ளேவர் குயிக்காக ரிசல்ட் இருக்குது ப்ரோ. ஏன்னா ரெண்டு ஆயில் வாங்கிறவங்களுக்கு ஒரு ஆயில் வந்து கோகனட், ஒரு ஆயில் லேவெண்டரை கூட இருக்கு, நிறைய பேருக்கு அப்படி கூட கிடச்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறவங்க அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ இது நிறைய பேருக்கு வந்து லேவெண்டர் ஃப்ளேவர் எது, கோகனட் ஃப்ளேவர் எது தெரியலனா இப்போ பார்த்துக்கோங்க. ஸோ லேவெண்டர் ஃப்ளேவர் கொஞ்சம் டார்க்காக இருக்கும், டார்க்கு க்ரீனாக இருக்கும். கோகனட் ஃப்ளேவர் லைட்டு க்ரீனாக இருக்கும். ஸோ கோகனட் ஃப்ளேவர் ரிசல்ட் இருந்துச்சுன்னா ஓகே, ரிசல்ட் எல்லாத்துக்கும் கம்ப்ளீட்டாக நான் இல்லைன்னு சொல்லலை, இருக்குது பட் டிலே ஆகுது. இப்போ நிறைய பேர் முன்னெல்லாம் வந்து கமெண்ட் பண்ணியிருப்பாங்க, எனக்கு நல்ல ரிசல்ட் இருக்குது, 3 டேஸ் ஆச்சு, 5 டேஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நிறைய பேர் அந்த மாதிரி யாருமே பண்ணலையே அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க இல்லையா. ஸோ அவங்களுக்காக தான் இந்த விளக்கத்தை நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த வீடியோ எண்டு வரையும் பாருங்கள். இந்த வீடியோ எண்டில் நாளைக்கு என்ன வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்றத ப்ரொமோவும் போட்டிருக்கேன். ஸோ அதையும் பாருங்கள். அதே மாதிரி
இப்போ உங்களுக்கு வந்து வால்னஸ் ஆகி வழுக்க விழுந்து வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 4 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ரிசல்ட் இன்னும் லேட் ஆகும். இப்போ எனக்கு ஹேர் ஃபால் இப்போ நார்மலாக இருக்க எங்கேஜில் இருக்கவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் ஹேர் ஃபால் ஆகும், சொட்டெல்லாம் வழுக்கெல்லாம் அங்கங்கேயும் கிடையாது, சின்ன சின்னதாக இடையில இடையில அங்கேயே இருக்குது. ஸோ அது வந்து அவங்களுக்கு அப்ளை பண்ண உடனே ஈஸியாக ரிசல்ட் வருது. ரொம்ப நாள் ஆனவங்களாம் வந்து வழுக்கையாகி ரொம்ப அந்த இடத்துல ஸ்கின் க்ளோஸ் ஆகிருக்கவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் கொஞ்சம் டிலே ஆகும், அட்லீஸ்ட் ஒரு 1.5 மந்த் 2 மந்த்தாவது ஆகும். ஒவ்வொரு பர்சன்ஸுக்கும் ஒவ்வொரு இம்யூனிட்டி வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது, ஒவ்வொருடைய லைஃப் ஸ்டைலும் டிஃப்ரெண்ட் ஆகுது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஆயில் அப்ளை பண்ண 100% எல்லாத்துக்கும் ரிசல்ட் இருக்குன்றது எந்த ஒரு ப்ரூஃபும் கிடையாது. ஒரு 2 பேருக்கு 1 பேருக்கு வந்து வராமையும் போகலாம், அதுக்கு பல ரீசன் இருக்குது. ஸோ இதை வந்து நான் ஓப்பனாக உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். இதனால் வந்து நீங்கள் தப்பாக நினச்சாலும் பரவாயில்ல, உடனே அதுக்கெல்லாம் நீங்கள் சில பேர் வந்து கமெண்ட்ஸில் சண்டை போடுவீங்க, அப்போ எனக்கு அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ண சொல்லு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கெல்லாம் என்ன சொல்லி புரிய வைக்கிறது எனக்கு கண்டிப்பாக தெரியலை. ஸோ இதுதான் உண்மை. அப்புறம் ஒரு சில பேர் சொல்கிறீங்க எனக்கு இந்த ஆயில் யூஸ் பண்ணுறது மாதிரி ஹேர் ஃபால் கம்மியாக தான் இருந்துச்சு, பட் இப்போ எனக்கு வந்து ஹேர் ஃபால் ரொம்ப அதிகமாக இருக்குது, தலையில் கையை வச்சனா அப்படியே கை ஃபுல்லாக வெறும் முடியாவே வருது. ஸோ அது எதனால் வருது, இந்த மாதிரி ஹேர் ஃபால் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்குறீங்க. ஏன் வந்து இந்த ஆயில் யூஸ் பண்ணதுக்கப்புறமா ஹேர் ஃபால் அதிகமாகுது அப்படின்னு நான் சொல்கிறேன். நிறைய பேர் வந்து இந்த ஆயில் வந்து எவ்வளோ யூஸ் பண்ணணும்னு தெரியல. நிறைய பேர் நிறைய சீக்கிரமாக நிறைய ஆயில் யூஸ் பண்ணணும்னா சீக்கிரமாக ரிசல்ட் வரும், நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயில் நிறைய பேர் நிறைய ஊற்றி யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. அந்த மாதிரி சொல்கிறவங்கள்ட்ட நான் கேட்டேன், எவ்வளோ ஆயில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் கை ஃபுல்லாக ஊற்றிக்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோலாம் ஊற்ற வேண்டாம், மாதவன்பூர் ஆல்ரெடி வந்து கூட ஊற்றி காமிச்சிருந்தார், அப்ளை பண்ணி காமிச்சிருந்தாரு. லைட்டாக எடுத்துகிட்டு நீங்கள் உங்கள் ஸ்கேல்பில் எங்கெல்லாம் உங்களுக்கு ஸ்வெட்டர் இருக்கோ வழுக்க இருக்கோ அங்கெல்லாம் தடவுங்க. உங்கள் முடி வேர்க்காலில் மெயினாக படுற நீங்கள் அப்ளை பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தலைக்கு உள்ளார படுற மாதிரி இருக்கணும். நீங்கள் எண்ணெய் இருக்குன்னா நிறைய எண்ணெயை ஊற்றி நீங்கள் முடிக்கு மேலே தடை விட்டிங்கன்னா ஒன்றுமே யூஸ் கிடையாது, சீக்கிரமாக ஆயில் தீந்துடும். ஸோ அதனால் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா முடியோட வேர்க்காலில் படுற மாதிரி லைட்டாக பண்ணுங்கள். ஸோ அதிகமாக நீங்கள் ஊற்றி தடவும் போதும் வந்து சில முடி அதாவது வந்து ஹேர் ஃபாலிக்ஸ்லாம் வீக்காக இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து சீக்கிரமாக கொட்டிடும். ஸோ கொட்டிட்டு மறுபடியும் அது வளரதான் போகுது, அது ஒரு விஷயம். பட் இருந்தாலும் நமக்கு அது பார்க்கும்போது ஐயோ இவ்வளோ முடி கொட்டுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு பயம் வரும். நிறைய பேர் வந்து ஒரு இதாகிடுவாங்க, இந்த ஆயில் யூஸ் பண்ணனால தாண்டா எனக்கு இவ்வளோ முடியெல்லாம் கொட்டுது, இதுக்கு முன்னாடி எனக்கு இவ்வளோ கொட்டலையே அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து யோசிக்க தோணும். ஸோ அதனால் வந்து பயப்படாமல் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ நான் சொன்னதுக்கப்புறம் அவர் கம்மியாக யூஸ் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஹேர் ஃபால் இல்லை குறைஞ்சிருக்கு ப்ரோ அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அதனால் இந்த மாதிரி அதாவது நீங்கள் ஆயில் எந்த எவ்வளோ யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெரியாமல் இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆயில் அப்ளை பண்ணோம், இங்கே பாருங்க ஆயில் எவ்வளோனா இவ்வளோ தான் பாருங்க, இவ்வளோ தான். அதுக்கப்புறம் எங்கெல்லாம் வேணுமோ அந்த ஸ்கேல்பில் படுற மாதிரி எங்கெல்லாம் முடி வேணுமோ அங்கெல்லாம் ஸ்கேல்பில் படுற மாதிரி ஃபுல்லாக இப்படி அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ அது மாதிரி எவ்வளோ ஆயில் யூஸ் பண்ணணும்னு தெரியாமல் தப்பு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா லைட்டாக ஒரு 3 ml 4 ml லைட்டாக நீங்கள் ஒரு மூடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மூடியில் அவர் கொடுக்குற அந்த மூடியில் ஒரு பாதி அளவு எடுத்துக்கோங்க. அந்த அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணாலே போதும், ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு டைம் யூஸ் பண்ணாலே போதும், அடுத்த நாள் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் காலையில் ஒரு வாட்டி, ஈவினிங் ஒரு வாட்டி, மதியானம் ஒரு வாட்டி அப்படி வைக்கணுன்ற அவசியமே கிடையாது. ஸோ இதனாலேயும் வந்து சில பேர் தப்பாக எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் சைட் எஃபெக்ட் வருது. அதில் நிறைய பேர் கேட்டுட்ருக்கிறீங்க, இன்ஸ்டாலையும் கேட்குறீங்க, கமெண்ட்ஸ்லையும் கேட்குறீங்க, என்ன டயட் ஃபாலோ பண்ணணும், நான் ஆயில் வாங்கிட்டேன் என்ன பண்ணணும் என்ன பண்ணணும். ஆல்ரெடி வீடியோ இருந்தாலும் மக்கள் அதை போய் தேடி பார்க்குறதுக்கு எந்த வீடியோன்னு தேடி எடுத்து பார்க்குறதுக்கு யோசிக்கிறாங்க. ஸோ தெரியலை. ஸோ அதனால் இதை தொடர்ந்து இந்த வீடியோவை தொடர்ந்து அந்த டாபிக் தான் வரப்போகுது. ஸோ அந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், அது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். ஏன் வந்து ரிசல்ட் லேட் ஆகுது, என்ன பண்ணணும், சீக்கிரமாக ரிசல்ட் வரதுக்கு என்ன பண்ணணும், என்னென்ன டயட் ஃபாலோ பண்ணணும், என்ன ஷாம்பு யூஸ் பண்ணலாமா, ஹேர் பேக் யூஸ் பண்ணலாமா, இந்த மாதிரி பல டவுட்டுக்கு உங்களுக்கு விடை கிடைக்கும். அந்த வீடியோ நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்லிக்கிறதுனா யாருக்காவது வந்து உங்களுக்கு சூட்டுக்கோப்பலாம், ஏன்னா இப்போ வந்து சம்மர் சீசன் வெயில் காலங்கிறதுனால ரொம்பவே ஹீட் அதிகமாக இருக்கும். வெயிட் 1 மினிட். ஒரு சில பேர் வந்து தலையில் வந்து கொப்பளம் பிம்பிள்ஸ் வந்திருக்குன்னு சொல்லிங்க இல்லையா, ஸோ அவங்களாம் வந்து ஆயில் யூஸ் பண்ணலாமா கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. சில பேர் வந்து நான் ஆயிலே வைக்கல பட் எனக்கு வந்து பிம்பிள்ஸ் இருக்குது, தலையில் கொப்பளம் இருக்குது, நான் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்க. தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம், பட் மரசி போட்டு மட்டும் சீவ வேண்டாம், ரொம்ப அதில் வந்து ப்ரெஷர் கொடுக்க வேண்டாம். அந்த கொப்பளம் இதெல்லாம் போனதுக்கப்புறமா நீங்கள் மரசி போட்டு சீவுங்க, ரத்த ஓட்டம் அதிகரிக்கிறதுக்கு நிறைய வழி இருக்குன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. வேறு என்ன உங்களுக்கு சொல்ல நினச்சேன், ஸோ அந்த மாதிரி கொப்பளம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி மாதிரி கொப்பளம் மாதிரி இருக்குன்னா அதை உடச்சி விட்டு நீங்கள் அதாவது அது பண்ணிகிட்டு இருக்காதிங்க, அது தானாக அமுங்கிடும். ஸோ 1 வீக் வெயிட் பண்ணி கூட அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். அந்த மாதிரி கொப்பளமாக தண்ணி கொத்துட்டு இருந்துச்சுன்னா 1 வீக் கழிச்சு கூட அப்ளை பண்ணுங்கள் சரிங்களா, அவசரப்பட்டு டெய்லியும் அப்ளை பண்ணிட்டு இருக்க வேண்டாம். ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து இன்ஸ்டாவில் போய் டவுட் கேட்குறீங்க, இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுறீங்க, என்னால் வந்து 500 மெசேஜ்க்கு மேலே இருக்குது, எல்லாரையுமே எல்லா மெசேஜ் என்னால் டெய்லியும் ரீட் பண்ண முடியல. ஸோ உங்களுக்கு
டவுட் ஏதாவது இருக்குது, ஏதாவது கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட்ஸில் கேளுங்க. ஏன்னா கமெண்ட்ஸில் நான் கொஞ்சம் யூடியூப்பில் ஆக்டிவாக இருப்பேன். ஸோ அதனால் வந்து இன்ஸ்டாவில் பண்ணுறத விட இங்கே வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஸோ நீங்கள் டவுட்னா கேளுங்கள். உங்களுக்கு அதுமாரி வேறு ஏதாவது சைட் எஃபெக்ட் இருக்குது, எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் இமேஜ் என்னோடய இன்ஸ்டாகிராமில் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணி எனக்கு இந்த மாதிரி சைட் எஃபெக்ட்லாம் வந்திருக்குன்னு சொல்லி பிக்சர் அனுப்பிச்சு நீங்கள் தாராளமாக கேட்கலாம். அதேமாதிரி ஆயில் வரலன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்ருந்தவங்களுக்கெல்லாம் நான் வந்து மேக்ஸிமம் ரிப்ளை பண்ணி வாங்கி கொடுத்துருக்கேன். மதன் ப்ரோ டெய்லியும் வந்து அமிச்சிட்ருக்கார் ஆயிலு. ஸோ இன்னும் யாருக்காவது ஆயில் வரலை, எனக்கு டன்னுன்னு கொடுத்து நான் வரல, இல்லை வந்து நான் அமௌண்ட் பே பண்ணி ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நான் சில பேர் அமௌண்ட் பே பண்ணி 1 மந்த் 2 மந்த் கிட்ட வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க அதோட பே பண்ணி அப்படியே விட்டுட்டாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். அதுக்கப்புறம் இப்போ வந்து இன்னும் ஆயில் வரலன்னு சொல்லி நான் அந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் பார்க்கறேன்ல, ஒரு சில பேர் வந்து 2 மாதம் முன்னெல்லாம் பேமெண்ட் பண்ணி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணி பண்ணுங்கள். என்னோட எனக்கு இன்ஸ்டாகிராம்லாம் இல்லை, எனக்கு இன்ஸ்டாகிராமில் யூஸ் பண்ண தெரியாது நான் எப்படி பண்ணுறது அப்படின்னா, என்னுடைய ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது, ஸோ அதுலேயும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். எல்லாருமே மேக்ஸிமம் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறீங்க, ஸோ அதுலேயாவது போயிட்டு உங்களுடைய நம்பர் வாட்ஸ்அப் நம்பரை தெளிவாக கொடுங்க, நான் வந்து அவர்கிட்ட கேட்குறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு டாப்பிக்கில் உங்களை சந்திக்கிற வரை உங்களுக்காக காத்திருப்பது நான் உங்கள் தமிழ். இந்த ஆயில் வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும், அதாவது வந்து ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் பண்ணும். மாதவன் பெறக்கூடிய ஆயில் வந்து வாங்கி யூஸ் பண்ண முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த எண்ணெயை யூஸ் பண்ணுங்கள். ஹேருக்கும் ஸ்கின்னுக்கும் மிக சிறந்த உணவு டைட் என்ன? கீரை. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா மாதவன் பெறக்கூடிய இந்த ஆயிலில் வந்து கரிசலாங்கண்ணி தான் 60% இருக்குது.